ஃபிளாக்ஷிப் வேல்யூ ஓடிடி இப்போது புத்தம் புது பொலிவுடன், நீங்கள் கேட்ட மாற்றங்களுடன். ஃபிளாக்ஷிப் வேல்யூ ஓடிடி தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி. நிறைய சீன்ஸ் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் சார். ஆக்சுவலி அது இமேஜஸ் போட்டு நான் கொண்டு வரேன். அந்த சீன் அது கூட நடித்த நடிகர்கள் அதை சுற்றி மட்டும் பேசுங்க சார். சார் எனக்கு உண்மையிலே இந்த கேரக்டர் ரொம்ப 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 சார், நாங்கள் தியேட்டரில் ஃபர்ஸ்ட் டே படம் பார்க்குறேன் சார். அந்த தியேட்டர் விருதுநகரில் சார், விருதுநகரில் ஃபர்ஸ்ட் டே படம் பார்க்குறேன் சார். படம் பார்க்குறப்ப அந்த கேரக்டர் வந்தப்போ கீழேருந்து ஒரு கேள்வி சார், ஒரு ரசிகனோட கேள்வி. என்னோட கேள்வி இல்லை சார், ரசிகனோட கேள்வி. நானும் எனக்கும் அது மைண்ட் செட்டில் இருந்து, ஏ நீ அப்பாவா மாமாவாயா அப்படின்னு கீழேருந்து ஒருத்தன் கத்துறான். கீழேருந்து கத்தலை, நானே கேட்டேன். தர்மா ரொம்ப நல்லா பேசுவேன் இவரோட. இவர்கிட்ட என்னென்னா எல்லோரும் கேப்டன் கேப்டன் கூடுவோம். எனக்கு வந்து இவர் கேப்டன்னு, எனக்கு வந்து விஜயகாந்த் சார் தான். ஸோ அவர் வந்து இல்லை சார், இவர் ரகு கேட்டான், அந்த எல்லாருக்குமே ஒரு செல்ஃப் லைஃப் ஒன்று இருக்குல்ல, பர்மனெண்ட் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. நிரந்தரமாக நம்ம வந்து நடிகனாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்குன்னு ஒரு அப்படியே ஒரு ஃபேடவே ஒன்று வரும். அப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டான். ஸோ நான் எது சொன்னால் அவன் அது சொன்னான் சார். நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்கன்னு நான் கேட்டேன். ஐ திங்க் அதுக்கு முன்னாடி அவர் வந்து அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான பணி பண்ணியிருந்தாரா என்னன்னு தெரியாது. நான் பாலிட்டிக்ஸில் போவேன் அப்படின்னாரு. அப்படியே விட்டு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹி கேம் இன் டு பாலிடிக்ஸ். அஸ் அ ஆக்டரா, அஸ் அ ஃப்ரெண்டா, ரகு பண்ண கேரக்டர்ல என்ன? அஞ்சலி. அஞ்சலி, அஞ்சலி இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா ரகு ரன்னை எங்களுக்கு பர்சனலாக தெரிஞ்சு, ரகு ரன்னை நீங்கள் வந்து பாஷா அதுக்கப்புறம் நிறைய படங்களில் பார்த்து, இதில் அஞ்சலியில் பார்த்த ரகுரன் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ஆடியன்ஸ்க்கே வந்து இது டோட்டலாக வேற மாதிரி இருக்கும். Black Sheep's நினைவு ஒரு பறவை, presented by தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சி மசாலா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு Black Sheep நினைவு ஒரு பறவை, presented by தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நிறைய சீன்ஸ் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் சார். ஆக்சுவலி அது இமேஜஸ் போட்டு நான் கொண்டு வரேன். அந்த சீன் அது கூட நடித்த நடிகர்கள் அதை சுற்றி மட்டும் பேசுங்க சார். தேவதை இருக்கும் கண்டிப்பாக. இல்லை நிறைய சீன்ஸ் வச்சிருக்கோம் சார், நாங்கள் எடுத்துருக்கோம். சார் எனக்கு உண்மையிலே இந்த கேரக்டர் ரொம்ப 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 சார், நாங்கள் தியேட்டரில் ஃபஸ்ட் டே படம் பார்க்குறேன் சார். அந்த தியேட்டர் விருதுநகரில் சார், விருதுநகரில் ஃபஸ்ட் டே படம் பார்க்குறேன் சார். படம் பார்க்குறப்ப அந்த கேரக்டர் வந்தப்போ கீழேருந்து ஒரு கேள்வி சார், ஒரு ரசிகனோட கேள்வி. என்னோட கேள்வி இல்லை சார், ரசிகனோட கேள்வி. நானும் எனக்கும் அது மைண்ட் செட்டில் இருந்து, ஏ நீ அப்பாவா மாமாவாயா அப்படின்னு கீழேருந்து ஒருத்தன் கத்துறான். கீழேருந்து கத்தலை, நானே கேட்டேன். என் மாமியார் மாமனார் முன்னாடி உட்காந்துருக்காங்க, ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. நான் லேட்டாக ஜாயின் பண்ணேன். எந்த தியேட்டரு? எக்மோரில் ஒரு தியேட்டர், ஐ ஃபர்கட் தி நேம். ஓகே. வந்து கத்துறான் அவன். படம் முடிச்சு வெளியே போகும்போது எங்கள் மாமியார் பார்த்துட்டு, பாப்பா இனிமேல் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு. ஆனால் அப்படி ஒரு நியாயம் இருக்கும் சார் அந்த கேரக்டர், அந்த கேரக்டரா, அந்த கேரக்டருக்கு நீங்கள் எவ்வளோ போய் சொல்கிறேன். அந்த கேரக்டர் மேலே எந்த தப்பும் கிடையாது. என்னுடைய பொண்ணு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னும் போது என்னென்ன கொஞ்சம் விசாரிச்சிருக்கணும். விசாரிக்கும் போது இப்போ வந்து நல்லவங்களாம் நடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஏமாந்துடுறன்றதெல்லாம் வேற. பட் அந்த கதாபாத்திரம் கொஞ்சம் விசாரிச்சிருக்கணும். பட் ஓகே சொல்லுங்க சார், அந்த கேரக்டர், அந்த படம், விக்ரமன் சார். விக்ரமன் சார் இஸ் அவர் வந்து எகெயின் அவர் பண்ணும்பொழுது இதில் என்ன இருக்குது இப்படி அப்படின்ற மாதிரியே ஒரு 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 சாதாரண கதை மாதிரி தான் இருக்கும். அண்ட் சாங்ஸ் எக்ஸ்ட்ராடினரி சாங்ஸ் அவரது. இந்த ஸ்லாங் பேசுகிறது ஆக்சுவலாக இங்கிலீஷும் அவ்வளோ பர்ஃபெக்டாக பேசுவீங்க சார், படமாக இருந்தாலும் சரி நேரில் இருந்தாலும் சரி. அதே போல் சென்னை பாஷையாக இருக்கட்டும், இல்லை தூத்துக்குடி சண்டகோழியில் பேசின அந்த மாதிரி அந்த ஏரியா பாஷையாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் தி பெஸ்ட்டாக ஒன்று பண்ணுறீங்க. அது 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 எங்கேருந்து? இல்லை இல்லை, அது வந்து சென்னை பாஷை வந்து இது நம்ம கார்பரேஷன் ஸ்கூல் சைதாபேட்டில் தான் படித்தேன். எஸ்எல்ஸ் வரைக்கும் நான் தான் கடைசி பேட்ச் நினைக்கிறேன். அங்கே வந்து வாயை தந்தாலே நம்ம மெட்ராஸ் பாஷை தான் வரும். ஸோ அதனால் அது வந்து இன்ஃபேக்ட் மாநிதி படத்தில் வந்து என்னுடைய பையனை தேடிட்டு கமல் சாரும் இவரும் ஒரு ஒருத்தருமா கூர்ணவி சொன்னாங்க. வரும்போது பையனை தேடிட்டு வரும்போது நான் அந்த பசங்களை அந்த இந்த டால்டா டபெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம். சாப்பிட்டு போங்க சார் அப்படின்னு, ஐயையே இங்கே அப்படின்னு. இந்த பாரு ஐர வயசில் பெரியவனாகிறேன்னு சொல்லிட்டு பார்க்குறேன், நெஞ்சலுக்கிற மஞ்சா சோறு தத்துருவேன் அப்படின்னு. அந்த நெஞ்சலுக்கிற மஞ்சா சோறு டயலாகில் இல்லை. அது நான் அது வந்து அது பேசும்போது வந்துடுச்சு எனக்கு. கமல் சார் வந்து அது மஞ்சா சோறுன்னா என்ன அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார், அது மஞ்சா சோறுன்னா உள்ளே இருக்கிற அந்த அடிக்கிற அடியில் உள்ளே இருக்கிற பித்தம் வெளியே வந்துடும் சார். அந்த பித்தத்தை தான் வந்து மஞ்சா சோறு எங்கே கற்றுக்கிட்டீங்கன்னா. இல்லை சார், நான் படித்தது கார்பரேஷன் ஸ்கூல் தான். அந்த கார்பரேஷன் ஸ்கூல் ஸ்கூல் பெல் அடித்து வெளியே வந்தோன்னே இதுதான் நடக்கும். எவ்ரி ஒன் டாக்ஸ் லைக் திஸ். அதில் வந்தது சார் அப்படின்னு. அவர் மெட்ராஸ் பசங்க மிகப்பெரிய ரசிகர் ஆக்சுவலாக. அது யாராவது பேசினா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவார். அது அவர் சொல்லி லூஸ் மூமெண்ட் தான் நான் கற்றுக்கிட்டேங்கன்னு வெளியில் ஓப்பனாக சொல்லக்கூடிய. ஓகே கமல் சார், நெக்ஸ்ட்டு பிக்சர் தர்மா. என்னை எதுக்கு சார் இதில் போட்டீங்கன்னு கேட்டேன் நான். ஐ திங்க் இதில் அஞ்சு வில்லன், பொன்னம்பலம், கசான் கான், மஞ்சூர் அலி கான். என்னை வந்து ஐ திங்க் அஞ்சு பேர் அடிக்கிற ஷார்ட் ஒன்று இருக்குதுல்ல. இவர் வந்து வாட் டு சே அபௌட் திஸ் மேன். நிறைய படம் பண்ணிட்டீங்க சார், வல்லரசு பண்ணு, வாஞ்சிநாதன், எக்கச்சக்க படம் பண்ணி.
சொல்லுங்க சார். ஆக்சுவலி இன்னைக்கு ஐ லைக் இஸ் கன்விக்ஷன். அவர் தான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அது வந்து பண்ணார். அதுதான் இதுவுமே நான் வந்து நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நரசிம்மா படம் ஷூட்டிங், ஹைகோர்ட் மேலே நைட் ஷூட்டிங், நான் ரகுவரன் விஜயகாந்த் சார் நடுநடுல பிரேக் வரும்போது அவருக்கு ஷார்ட் எடுக்கும்போது நாங்கள் ரெண்டு பேர் பேசுகிறோம். ரகுவரன் என்னானும் கிளாஸ்மேட்ஸ் ரெண்டு பேரும் ஃபிலிம் ஸ்கூலில். அவனுக்கு 6 மந்த்ஸ் காலேஜ் படிக்கும்போதே 7வது மனிதன் ஹரிஹரன் வந்து பிரேக் கிடச்சிருச்சு, அவன் போயிட்டு அதுக்கப்புறம் காண்டாக்ட் இல்லை. பட் அதுக்கப்புறம் பூந்தோட்டம் தான் ஃபஸ்ட் படம் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் வீட்டு சம் ஃபிலிம்ஸ் கண்ணுக்குள் நிலவு அதெல்லாம் அப்படி பண்ணும்போது நரசிம்மா படத்தில் வந்து மேலே உட்காந்துருக்கும்போது ரகு கேட்டான், இது மாதிரி மச்சான் யூனோ எவ்ரி திங் ஹேஸ் அ செல்ஃப் லைஃப், எல்லாத்துக்குமே ஒரு ஷெல்ஃப் லைஃப் இருக்குது, எக்ஸ்பைரி டேட் ஒன்று இருக்குது. நம்ம ப்ரொஃபஷனும் அது தானே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் தியாகராஜா பாகவதர் எம்ஆர் ராதா இவங்க எல்லாமே கூட இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மறந்துட்டாங்க. ஸோ எதுவுமே நிரந்தரம் இல்லைன்ற சூழ்நிலையில் நம்மளும் சினிமாவில் வந்து ஆயிடுச்சு ஒரு 15-20 வருஷம். ஸோ ஷெல்ஃப் லைஃப் அப்படின்றது கொஞ்சம் நாள் தான் இருக்க முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணுற அப்படின்னா தெரியல. ரொம்ப நான் என்ன பிளான் பண்ணுறது இல்லை, மேபி ஏதாவது ரிலேட்டட் டு ஸ்போர்ட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா என்னோடய பசங்களை வந்து ஸ்விம்மிங்கில் போட்டிருக்கேன், மேபி ஒரு ஸ்விம்மிங் பூலில் ஒன்று கட்டி பசங்களை வந்து மார்னிங் ஈவினிங் ட்ரெயின் பண்ணேன்னா ஐ மைட் கெட் ஒரு மோட்டிவேஷன், சின்ன பசங்களுக்கு ஏதோ சொல்லி கொடுக்கும், என்கேஜிங்காக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நீ என்னடா பண்ண போகிற அப்படின்னா அவன் சொன்னான், புட்டபர்த்தியில் இஸ் அ சைட் டிவோட். புட்டபர்த்தியில் நான் வந்து லேண்ட் வாங்கியிருக்கேன், ஐ வில் சர்வ் த ஹியூமன் கைண்ட், அங்கே வர்றவங்களுக்கு நான் சேவை பண்ணிட்டு இருப்பேன். ஓகே அப்படின்னும்போது வராரு, என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. ஐ நான் ரொம்ப நல்லா பேசுவேன் இவரோட. இவர்கிட்ட என்னென்னா எல்லோரும் கேப்டன் கேப்டன் கூடுவோம். எனக்கு வந்து இவர் கேப்டன்னு எனக்கு வந்து விஜயகாந்த் சார் தான். ஸோ அவர் வந்து இல்லை சார், இவர் ரகு கேட்டான், அந்த எல்லாருக்குமே ஒரு செல்ஃப் லைஃப் ஒன்று இருக்குல்ல, பர்மனெண்ட் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது, நிரந்தரமாக நம்ம வந்து நடிகனாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்குன்னு ஒரு அப்படி ஒன்று ஃபேடவே ஒன்று வரும். அப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டான். ஸோ நான் எது சொன்னாமல் அது சொன்னான் சார், நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்கன்னு நான் கேட்டேன். ஐ திங்க் அதுக்கு முன்னாடி அவர் வந்து அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான பணி பண்ணியிருந்தாரா என்னான்னு தெரியாது. நான் பாலிடிக்ஸில் போவேன் அப்படின்னாரு. அப்படியே விட்டு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹி கேம் இன் டு பாலிடிக்ஸ். அதுக்கப்புறம் என் புலன் விசாரணை 2 பண்ணோம் நினைக்கிறேன். அப்போது இவர் கட்சி ஆரம்பித்து ஐ திங்க் 100 படம் முடிச்சுட்டு கட்சி ஆரம்பித்து அந்த அதுக்கான பணிகள் நடந்துகிட்டு இருந்தது. அவ்வளவு வெள்ளந்தையான மனுஷருங்க அவர். அவர் வந்து சாப்பாடு போடுவார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உலகறிஞ்ச ஒரு கதை. இது வந்து நான் மறுபடியும் வந்து இந்த விஷயம் நான் வந்து சொன்னதில்லை, பட் இப்போ சொல்கிறதில்ல தப்பாக ரைட்டானு எனக்கு தெரியல, தப்பாக இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிருக்கோம். புலன் விசாரணை 2 வந்து ஏவிஎம்மில் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. நானும் வைஜி மகேந்திரன் சார் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அந்த செட்டுக்கு வெளியே. பூஷன், ஈஸ்வர், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருப்பார் மாதவன், இவங்க 3 பேர் அவங்களோட எப்பவும் இருப்பாங்க. காஸ்டியூமர் ஒருத்தர், மேக்கப் மேன் ஒருத்தர், டிரைவர் ஒருத்தர், மேனேஜர் ஒருத்தர், அவங்க எல்லாமே எனக்கு தோஸ்து. கிட்டத்தட்ட எங்கள் ஜென்ரேஷனில் இருக்கிற எல்லாருக்குமே அவங்க எல்லோரும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நானும் வைஜி சாரும் பேசிகிட்டு இருக்கோம். திடீர்னு பூஷன் தான், ஆனால் கேப்டன் கூப்பிட்றாரு அப்படின்னாரு. எதுக்கு பூஷன் அப்படின்னு தெரில எனக்கு அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு நான் போனேன். சார் என்ன சார் அப்படின்னு உட்காருங்க விஜய் அப்படின்னு ஒரு ஸ்டூல் ஒன்று போட்டேன். உட்காந்து புக் எடுத்துக்கூடு, பேப்பர் எடுத்துக்கூடு அப்படின்னா, இங்கிலீஷ் பேப்பர் 3, ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், இன்னும் வேறு ஏதோ டெக்கான் க்ரானிக்கல் நினைக்கிறேன், 3 பேப்பர் எடுத்து கொடுத்தாரு. கட்சி ஆரம்பிச்சிட்டார். 3 பேப்பர் எடுத்து கொடுத்தோன்னே விஜய் இதில் அவங்க ரெடியாக பூஷன் மடித்து வச்சுருக்காப்புல இவரோட ஆர்டிகிள் வந்து இது என்னென்னு படித்து சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் அப்படி படிக்கிறேன். படிக்கும்போது ஏதோ ஒரு பேப்பர், அதில் வந்து இது மாதிரி விஜயகாந்த் சார் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, 100 படம் நடிச்சிருக்காரு, கமல் சார் ரஜினிகாந்த் சார் இருக்கும்போதே வந்து ஒரு பேர் எடுத்துக்கோ அப்படி இதை போட்டு இதான் போட்டிருக்காங்க. ஓகே அடுத்த பேப்பர் படி, அப்படி அடுத்த பேப்பர் எடுத்து படிக்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம படிக்கும்போது அடுத்த லைன் நம்மளுக்கு தெரிஞ்சிடும்ல, அப்படி அடுத்த லைன் என்னன்னு நம்மளுக்கு யூ கேன் ஒரு ஜென்ரலாக படிச்சிடலாம். அதில் அதே தான் எழுந்திருந்தது, இந்த பேப்பர் படி அப்படின்னு. அதில் படித்தா சரியாகவே நடிக்க விடாது, இந்த அதுக்கு இவர் வந்து கட்சா இருப்பிச்சு அங்கேருந்து அப்படின்ற மாதிரி ஏதோ இருந்தது. நான் அதை சொல்ல படிச்சுட்டான்னா நான் எப்படி சொல்கிறது அவர்கிட்ட, சார் இல்லை சார் இதுவும் அந்த படி புல்லா அப்படின்னா, சார் இல்லை சார் அதே தான் சார் எழுதியிருக்காங்க சார் அப்படின்னா, படிங்கிறல அப்படின்னாரு. நான் படிச்சுட்டு சார் இல்லை சார் சரியாக நடிக்க கூட தெரியாது, நீங்கள் கட்சா ஆரம்பிச்சு ஏய் அவங்க தான் இருக்கும் கேட்டாங்க நம்ம இன்டர்வியூ கொடுக்கல வயிற்றுச்சல எழுதியிருப்பாங்க, சரிவா ஸ்டார்ட்டுக்கு போவோம்.
யாருங்க பண்ணுவாங்க அவ்வளோ கேஷுவலாக அதை கடந்து போகிறது. அவருக்கு அந்த இங்கிலீஷ் வந்து அவருக்கு ஃப்ளூயண்டாக படித்து புரிய முடியாது, என்னை கூப்பிட்டு வந்து படி, அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அந்த அந்த இடத்துல வந்து அவரும் நிறையா சீன் நீங்கள் நடிச்சிருப்பீங்க, டைலாக் டெலிவரிக்கு அவருக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை, லாங் டைலாக் லென்த் டைலாக்லாம் அவ்வளோ அட்டாச். அப்படி ஏதாவது உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் டைலாக்ஸ் அந்த மாதிரி இல்லைம்மா எனக்கு? ஓகே, ஃபைட்டு மாத்திரம் சொல்லுவார் அவர். ஓகே, நம்மளுக்கு அந்த ரிவர்ஸ் கிக் இருக்காது போதும் விஜய் அப்படின்னு, யார் வேணாலும் எது வேணாலும் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா எந்த படம் வந்து ஒரு பாம்பே வில்லன் மகேஷ் நினைக்கிறேன் இறந்துட்டார் இப்போது, எந்த படம் அதில் வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு சொல்லுவாங்க வந்து 15 தந்தூரி ரோட்டி 2 கோழி 40 முட்டைலாம் சாப்பிட்ற எது வேணாலும் சாப்பிட்ற நம்மளுக்கு ரிவர்ஸ் கிக் இருக்குது அப்படின்னு. டைலாக் அந்த மாதிரி அவரோட எனக்கு வந்து அந்த ஆங்கிளில் அவர் நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து வியந்தது, நீங்கள் ஆன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி பார்த்து வியந்த டைலாக் டெலிவரி பாட்டு ஏதாவது இருக்குது அப்படி கேட்குறேன் சார். லென்த்தியாக பேசுவார், நாங்கள் அங்கே பார்க்குறப்ப அவளுக்கு எங்களுக்கு அவ்வளோ கூஸ் பம்ஸ் இருக்குது. அது அந்த அங்கே கே இல்லை, அது வந்து எனக்கு என்னென்னா அந்த மாதிரி ஏன் அந்த கேள்வினா, அவர் கடைசி காலகட்டத்தில் பேசாமல் இருந்தப்போ எல்லாரும் சொன்னது எப்படி பேசினவர் அவர், எதெல்லாம் கேட்டிருக்கோம் நாங்கள், எவ்வளோ லென்த்தியாக பேசி கேட்டிருக்கோம், அந்த குரலை திருப்பி கேட்க முடியல தான் எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருந்தது சார். எதனாலும் தெரியல, பட் நான் அந்த மாதிரி அவர் வந்து பார்த்து வெந்தது இல்லை. பிகாஸ் வி நோ கமல் சார் வந்து தேவர் மகன்லாம் நான் பார்த்துருக்கேன், எல்லா வேலையும் பார்த்துட்டு நல்ல அவ்வளோ பெரிய டைலாகும் பேசுவார். அது மேபி தே நோ த ஸ்டோரி இல்லை ஹீரோஸ்க்கு வந்து அந்த கதையில் வந்து ஈவன் ஒரு 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 சின்ன கேரக்டர் ஒரு ஆக்டர் வந்தால் கூட அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியும். டெஃபினட்டாக எங்களுக்கு முன்னாடி அவங்க ஸ்கிரிப்ட் போயிடும். ஸோ மேபி அந்த ஒரு ஃப்ளூயன்ஸில் பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்திருக்கலாமே ஒழிய, அந்த மாதிரி பார்த்து நான் வியந்தது அப்படின்னா கார்த்திக் சார் எக்ஸ்டம்போவை பேசுவார், நடுவில் வந்து சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒன்று பேசி விட்ருவார், பட் கண்டென்ட்டுக்கு சம்மந்தமாக இருக்கும், அது டைலாகில் இருக்காது. இட் வில் அப்படியே உங்களை டோட்டலாக ஆட்டி விட்ருவோம், உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லைன் ரியாக்ட் பண்ணவும் தெரியாது. கார்த்திக் சாரோட அந்த மாதிரி சிவாஜி சார் அஃப்கோர்ஸ் தேவர் மகன். ரகு சார் ஆக்சுவலாக உங்களை க்ளோஸ் பண்ண உண்மைதான், நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்களோ அதே தான், அவர் என்னவா வேணாலும் மாற முடியும். டக்குன்னு ஒரு அன்பான அண்ணனாக இருப்பார், அன்பான அப்பாவாக இருப்பார், ரகு அப்படியே ஒரு கார்பரேட் வில்லனாக இருப்பார், ரொம்ப கொடூரமான வில்லனாக மாறுவார். எல்லாத்தையும் ஒரே ஆள் பண்ணாருங்கிறது தான் விஷயம். ரகுவரன் உங்கள் நட்புக்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான சுவாரஸ்யமான ஏதாவது இங்கிலீஷ் சொல்லணும்னு இருக்கீங்க, அந்த நட்பு மோர் தன் ஆக்டிங் இல்லை? ஏன்னா 6 மாதம் தான் இருந்தான், பட் 6 மாதத்தில் என்னுடைய முதல்ல வாழ்க்கையிலேயே நான் வந்து சினிமா கேமராவுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணது ஆர்வி உதயகுமார் டைரக்டர் கண்டினியூட்டி எக்ஸசைஸ்னு ஒன்று இருக்கும். ஓகே, கண்டினியூட்டி எக்ஸசைஸ் வந்து 250 ஃபீட்டோ 300 ஃபீட்டோ 400 ஃபீட் கொடுப்பாங்க. ஓகே, அந்த 400 ஃபீட்டில் நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், ஏதோ ஏதோ ஒரு சப்ஜெக்ட், ஏதோ ஒரு 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 சின்ன ஒரு நிகழ்வு எடுத்துகிட்டு அதை வந்து ஃபிலிம் பண்ணணும். கண்டினியூட்டி அதில் பார்ப்பாங்க, ஷார்ட் ட்ரெஸ் கண்டினியூட்டி இல்லை டைலாக் கண்டினியூட்டி இல்லை பிளேஸ்மெண்ட் கிடையாது எது வேணாலும் பார்க்கலாம். அதில் வந்து ரகுவரன் வந்து பணக்காரன் நான் ரிக்ஷாக்காரன். ஓகே, ஆர்வி உதயகுமாருடைய ஃபஸ்ட் கண்டினியூட்டி எக்ஸசைஸ். ஓகே, ஸோ அப்போ தான் ஃபஸ்ட் அவனோட நான் அவனை சேர்ந்து நடித்தது. ஆர்வி உதயகுமார்கிட்ட இப்போ கூட சொல்லுவேன் நான், அவனுக்கு ஏன் ஃபஸ்ட்டு நீ பணக்காரங்க ரோல் கொடுத்ததால கடைசி வரைக்கும் அவன் பணக்கார ரோல் பண்ணான், அப்பப்போ ஏதாவது ஒரு ஆட்டோ டிரைவர் ரோல் அது மாதிரி பண்ணுவான், எனக்கு எடுத்தோடனே ரிக்ஷா ஓட்டுற ரோல் கொடுத்தீங்க உதய், அதுதான் எனக்கு கடைசி வரைக்கும் ரிக்ஷாக்காரன் ஆட்டோக்காரன் குடிக்காரன் இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னு. ஹீ அப்போவே ஹீ வாஸ் யூனோ கோயம்புத்தூர்லேருந்து ஐ திங்க் ஹீ வாஸ் ஃப்ரம் வெல் டு டூ ஃபேமிலி, ஹீ இஸ் நாட் ஃப்ரம் ரொம்ப வந்து லோயர் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி கிடையாது. ஓகே, அதனால ஹி ஹேட் ஹிஸ் விஷன் கிளியர்லி வாட் ஹி வாண்டட், அதனால பேசுவான் அப்படி இப்படி இருப்பான், கடைசியில் அவன் ஃபஸ்ட் பீரியட் முடிஞ்சோன்னே கட் அடிச்சு போயிடுவான். எங்களுக்கு அவரோட எல்லா கேரக்டர்ஸும் பிடிக்கும். அஸ் அ ஆக்டரா அஸ் அ ஃப்ரெண்டா ரகு பண்ண கேரக்டர்ல என்ன? அஞ்சலி. அஞ்சலி, அஞ்சலி இஸ் அ பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா ரகுரன்னை எங்களுக்கு பர்சனலாக தெரிஞ்சு, ரகுரன்னை நீங்கள் வந்து பாஷா அதுக்கப்புறம் நிறைய படங்களில் பார்த்து, இதில் அஞ்சலியில் பார்த்த ரகுரன் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ஆடியன்ஸுக்கே வந்து இது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும்.